பாரி இருபத்தி ஒன்று இளமருதன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான் அவனது குதிரைக்கு ஆலாய் என பெயர் ஆலா பறவை ஓய்வின்றி நாள் முழுவதும் பறந்து கொண்டே இருப்பது போல் அவனது குதிரையும் நாள் முழுவதும் நில்லாமல் ஓடக்கூடியது ஆலாய் பறக்கிறான் இளமருதன் என்ற பேச்சு எங்கும் பரவியது குதிரை தனது வேகத்தை விட இளமருதனின் குறிப்பு அறிந்து செயல்படும் விதம்தான் வியப்பூட்டக்கூடியது ஆலாவின் முன் தலையை விரல்களால் வருடியபடி அதனுடன் பல நேரம் பேசிக் கொண்டிருப்பான் அது தலையை மெல்ல ஆட்டி கேட்டுக்கொண்டு இருக்கும் அவனது சொல் கேட்டு தலையாட்டுகிறதா அல்லது விரல்கள் நீவுவதால் இன்புற்று தலையாட்டுகிறதா என்பது காண்போருக்கு புரியாது அது அவர்கள் இருவரின் மன ஓட்டத்தோடு தொடர்புடையது மேலே அமர்ந்திருக்கும் வீரனின் எண்ணத்தோடு குதிரையின் மன ஓட்டமும் இணையும் போதுதான் வேகத்தை ஆளும் ஆற்றலை பெற முடிகிறது இளமருதனுக்கு இந்த உலகிலேயே மிகவும் பிடித்த செயல் ஆலாவின் மீது அமர்ந்து பாய்ந்து செல்வதுதான் நிலத்தை ஆலாவின் காலடியில் அழுத்தி விண்ணில் குதிக்கும் அந்த கணம் மனதில் ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியை இன்னொன்று ஏற்படுத்தாது எனவே கடிவாளத்தை சுண்டியதும் குதிரை பாயத் தொடங்கும் அந்த முதல் கணத்திற்காக எப்போதும் காத்திருப்பான் அதனாலேயே அந்த நீண்ட பயணம் அவனுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது புறப்படும் நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தான் அவன் தந்தை மயூர் கீழார் வெண்கல் நாட்டுத் தலைவன் பாண்டிய வேந்தனுக்கு கட்டுப்பட்ட சிறுகுடி மன்னன் பாண்டிய மாவேந்தன் குலசேகர பாண்டியனின் ஆளுகைக்கு கீழ் எண்ணற்ற சிறுகுடி மன்னர்கள் இருந்தார்கள் அவர்களுக்குள் வெண்கல் நாட்டு தலைவனுக்கு தனித்த ஒரு இடம் உண்டு அதனால்தான் இளவரசர் பொதிய வேற்பனின் மனவிழாவுக்கான சிறப்பு அழைப்பு அவருக்கு வந்திருந்தது பாண்டிய நாட்டு இளவரசனின் மனவிழா நான்கு நிகழ்வுகளாக இரு மாத காலம் நடைபெறுகிறது நிறைவாக நடக்கும் திருமாலை அணியும் விழாவுக்கு தான் சிறுகுடி மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு மாமன்னரின் மனதில் தனித்து இடம் பிடித்த சிறுகுடி மன்னர்கள் என்மாருக்கு தான் அந்த முழு விழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்று வெங்கல் நாடு புறப்படுவதற்கு இன்னும் காலம் இருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் அரண்மனையிலிருந்து அவசர ஓலை மணவிழாவுக்காக புதிய மாளிகைகள் கட்டப்பட்டு வருகின்றன அவற்றின் பணிகளை வேகமாக முடிக்க வேண்டியுள்ளதால் தேர்ந்த சுதை வேலைகள் செய்யும் மண்ணீட்டார்களை அனுப்ப வேண்டும் என்னும் ஓலையை கொண்டு வந்தான் அரண்மனையின் முதன்மை அலுவலனான செவ்வியன் வெங்கல் நாடு மதுரைக்கு வெகு தொலைவில் பச்சை மலையின் தென்புற அடிவாரத்தில் உள்ளது பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லை அது என சொல்லலாம் செழிப்பான நிலப்பகுதிகளை கொண்டது சரிபாதி மலை வளத்தையும் மீதி பாதி மருத நிலத்தையும் கொண்டது எனவே வனத்தின் செல்வமும் உளவின் செல்வமும் ஒருங்கே கிடைத்தன அதனாலேயே வெங்கல் நாடு செழிப்புற்று விளங்கியது மர வேலைப்பாடுகளும் மண் வேலைப்பாடுகளும் சிறப்புற செய்யும் எண்ணற்ற கலைஞர்கள் இங்கு உள்ளனர் கட்டிடங்களை கட்டி எழுப்பும் கொற்றர்களுக்கு இது தாய் நிலம் பெரும் கட்டிடங்கள் இவர்களின் கரம் கொண்டே மேலெழும்பின அதன் தொடர்ச்சியாக நுட்பமான சுதை வேலைப்பாடுகளை செய்யும் மண்ணீட்டார்களும் உருவாகினர் தலைநகர் மதுரையின் கட்டட தேவைகளுக்கான கலைஞர்களை தருவதில் வெங்கல் நாடு முதன்மையாக விளங்கியது பல ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் மதுரையை இப்போதுதான் பார்க்கப் போகிறான் இளமருதன் மனவிழாவுக்கு வெங்கல் நாட்டின் சார்பில் தரவேண்டிய சிறப்பான பரிசுப் பொருட்களை தேர்வு செய்வதில்தான் கடந்த சில மாதங்களாக இவர்கள் மும்மரமாக இருந்தனர் நடக்கப்போவது இந்த புவியின் மாபெரும் விழா இந்த விழாவில் கலந்து கொள்ள உலகெங்கிலும் இருந்து அரச குடும்பத்தினர் வந்து இறங்கப் போகின்றனர் தனது வாழ்நாளில் இப்படி ஒரு பெரு இன்னொரு முறை பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் மயூர் எனவே தாங்கள் தரும் பரிசு பொருளை மன்னரும் இளவரசனும் கன நேரமாவது கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டனர் எத்தனையோ பொருள்கள் தயாராகிக் கொண்டிருந்தன ஆனால் மையூர் கிளார் பெரிதும் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பது ஒரு பொருளின் மீதுதான் அரண்மனையில் புதிதாக கட்டப்படும் மாளிகைகளை பற்றிய விவரம் மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ மையூர் கிளாருக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் மதுரைக்கு அதிகமான கொற்றர்களை அனுப்புவது இவர்தானே புதிய கட்டுமானத்தில் பேரழிலோடு எழுப்பப்பட்டு வருவது பாண்டரங்கம் அரச குலத்தினர் மட்டும் ஆடி மகிழும் கலை கூடும் அதுவும் இந்த பாண்டரங்கம் இளவரசரின் மணி விழாவுக்காக கட்டப்படுகிறது புதிய வெற்பனின் அந்தரங்க அவை இது அங்கு கண்ணில் படும் பொருள் அதன் பிறகு ஒருபோதும் மறையாது நாம் தரும் பரிசு பொருள் பாண்டரங்கத்தில் இடம்பெற வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் பல மாதங்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தனர் மணமக்கள் பொற்காசுகளை அள்ளி எரிய மதுரையின் வீதியெங்கும் எங்கும் பொன்னொழி வீசப்போகும் திருவிழா இந்த விழாவில் சிறுகுடி மன்னன் ஒருவன் தரும் பரிசு பொருள் நினைவில் நிற்க வேண்டுமென்றால் அது இயலாத காரியம் என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் மயூர் கிழார் விடாமல் முயற்சி செய்து கொண்டிருந்தார் செல்வத்தை விஞ்சும் ஆற்றல் கலைகளுக்கு உண்டு செல்வத்தின் திளைப்பில் மிதக்கும் கண்களை அதைவிட அதிகமான செல்வத்தை கொட்டுவதன் மூலம் கவனத்தை பெற முடியாது ஆனால் கலையின் நுணுக்கம் கண்களை அசைவற்று நிறுத்தும் மனிதன் கனவுகளுக்கு அடிமைப்பட்டவன் அவனை குறுக்கு வழியில் வீழ்த்துவது எப்போதும் எளிது மயூர் கிழார் பாண்டரங்கத்தில் வைப்பதற்கு ஏற்ற பொருளை ஆயத்தம் செய்வது என முடிவுக்கு வந்தார் அப்போதுதான் அதில் இருக்கும் இன்னொரு சிக்கல் தெரிய வந்தது நடக்கும் திருமணம் பாண்டிய நாட்டு இளவரசருக்கு என்பதை விட மிக முதன்மையானது அவர்கள் பெண்ணெடுக்கும் இடம் பற்றியது இந்த மணவிழாவுக்கு உலகில் உள்ள கலைப்பொருட்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொட்டுவர் என்பதை எண்ணிய போதுதான் மயூர் கிளாருக்கு சற்றே அவநம்பிக்கை ஏற்பட்டது அந்த கலை பொருட்களோடு நாம் ஈடுகொடுக்க முடியாது என்று எண்ணி சோர்வுற்றார் அப்போது பொற்கொள்ளர் அவையில் இருந்த இளைஞன் காராளி சொன்னான் வாசல் வரை வந்து வழிக்கு விழக்கூடாது அந்த வழியிலேயே காலெடுத்து வைத்து முன் நகருவோம் என்று பாண்டரங்கம் முழுவதும் இடம்பெறப்போவது யவனர்களின் மிக சிறந்த கலைப்படைப்பான பாவை விளக்குதான் அது இருக்கும் அவையில் வேறு எந்த பொருளும் கவனம் பெற முடியாது என்று மயூர் கீழார் சோர்வடைந்த போதுதான் காராளி சொன்னான் எவன பாவை விளக்கை விஞ்சும் விளக்கொன்றை நம்மால் உருவாக்க முடியும் என்று உறுதியாக முடியாது என்று சொன்ன மயூர் கீழார் காராளியிடம் கேட்டார் நீ எவன பாவை விளக்கை பார்த்திருக்கிறாயா என்று இல்லை மன்னா என்றான் அவன் அதனால் தான் எளிதில் சொல்லிவிட்டாய் என்றார் மயூர் நீங்கள் எவ்விடம் பார்த்தீர்கள் மன்னா என்றான் அவன் வேந்தனின் அரண்மனை முழுவதும் இப்போது எவனர்களின் பாவை விளக்குகள் தானே கண்ணில் படுகின்றன அரசவை மாடத்தில் சுடர் ஏந்தி நிற்கும் இந்த விளக்குகளை காண்பவர் வியந்து போய் நிற்பர் என்றார் மயூர் சற்றே விட்டு காராளி சொன்னான் அரசவை மண்டபம் அரண்மனை மாடங்கள் என எங்கும் பார்த்து பழகிய ஒரு கலைப்பொருள் அந்தரங்கமான இடத்தில் கூடுதல் கவனத்தை பெறுமா என்று கேட்டான் அவன் காராளியின் கேள்வி மயூர் கீழாருக்கு வழிகாட்டத் தொடங்கியது அவன் மேலும் சொன்னான் இது மணமக்கள் கூடிக்குள்ளவும் அரங்கு அங்கே கண்களுக்கு தேவை புதுமை அதுவும் காதலுக்கு அப்பாற்பட்ட புதுமை அன்று காதலுக்குள்ளே மூச்சு முட்டை இழுத்து செல்லும் ஒரு புதுமை அதை நாம் கலை கலைவடிவமாக்கலாம் என்றான் அவன் என்ன செய்யலாம் என்கிறாய் என்று கேட்டார் மயூர்கிழார் காமன் விளக்கு செய்வோம் என்றான் பொற்கொல்லர் ரவையில் இருந்த அனைவரும் வியப்புற்று நின்றனர் மிக சிறப்பான சிந்தனை என மயூர்கிழாருக்கு பட்டது அவன் அடுத்து சொன்னான் காமன் விளக்கு மட்டும் போதாது நாம் வழக்கமாக செய்யும் நாக விளக்கு இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் அதுதான் காமன் ஏற்படுத்தும் கனவுக்கு உருவம் கொடுக்கும் என்றான் எல்லோரும் வாயடைத்து போனார்கள் இரண்டு நாகங்கள் பின்னியபடி மேல் எழுந்து தலை நீட்ட அதன் உச்சந்தலை சிறு குழியின் முன் விளக்கின் நாக்கும் நாகங்களின் நாக்குகளும் ஒன்றாக நீட்ட சுடரேறியும் வடிவம் கொண்டது நாக விளக்கு நாகம் கொண்டு காமம் கவர்கிறான் இளைஞன் என பூரித்து நின்ற மயூர் கிளார் கேட்டார் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்கள் இருக்கும் இந்த அவையில் யாருக்கும் தோன்றாத சிந்தனை உனக்கு எப்படி தோன்றியது என்று மெல்லிய சிரிப்போடு காராளி சொன்னான் அவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் எனவே அனுபவத்தின் கண் கொண்டு பார்க்கின்றனர் அனுபவம் அடைவதிலிருந்து மட்டும் ஏற்படுவது இல்லை அடையாததிலிருந்தும் ஏற்படுகிறது நான் அடையாததிலிருந்து அனுபவத்தின் கண் கொண்டு பார்த்தேன் என்றான் மயூர் வியந்து போனார் அவனது சொல் அவரை மயக்கியது பணிகள் தொடங்கின காமன் விளக்கை எப்படி செய்வது காமத்துக்கு வடிவம் கொடுக்க முடியுமா அது காட்சி வயப்பட்டது அன்று கனவு பயப்பட்டது பூவின் மலர்தலில் வெளியேறும் மனம் போல் மனித மலர்தலில் உள்ளுருகும் நிகழ்வு அது கனவை கண் கொண்டு பார்க்க நினைப்பது அறியாமை அது கண்ணுக்குள் பார்க்க வேண்டும் எனவே தங்களுக்குள் மூழ்கும் எண்ணங்களுக்கு வாசல் திறக்கும் வழிமுறைகளை பற்றி சிந்திக்கலானான் காராளி சட்டங்களால் எல்லா திசைகளிலும் இழுத்து பிடிக்கப்பட்டிருக்கும் தோலில் ஓவியத்தை வரையத் தொடங்கினான் காதல் பரவசத்தில் நிற்கும் ஒரு பெண் தனது வல கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடித்திருந்தாள் அந்த உள்ளங்கையில் தீபத்துக்கான அகல் இருக்கிறது இடது கையை மார்போடு அணைத்தபடி வைத்திருந்தாள் அந்த கை ஒரு மலரை பிடித்து கொண்டிருந்தது அவளின் பேர் அழகில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி மிகவும் அணுக்கமாக கிறங்கி நிற்கிறான் காராளி வரைந்த அந்த ஓவியத்தை பார்த்தவர்களுக்கு சற்றே ஏமாற்றம் ஏற்பட்டது இந்த படம் மிக அழகாக இருக்கிறது ஆனால் இதில் என்ன புதுமை இருக்கிறது என்று கேட்டனர் ஓவியத்தை சிலையாக்கினால்தான் அதில் உள்ள புதுமை புரியும் என்றான் காராளி அவன் வரைந்தது போலவே அழகும் உணர்வும் கொப்பளிக்கும் சிலை வடிவமைக்கப்பட்டது வலது கையில் விளக்கு ஏந்தி இடது கையில் மலரை மார்போடு அணைத்து நின்றாள் அந்த பெண் காதல் பேர் உணர்வில் அவளின் முகத்தருகே வியந்து நின்றான் ஆண் பெரும் எதிர்பார்ப்புடன் வந்து வார்ச்சிலையை பார்த்த மயூர்கிழாரின் முகம் சற்றே வாடியது அழகாயிருக்கிறது ஆனால் புதுமை இல்லையே என்றார் காராளி சொன்னான் அவளின் கையில் இருக்கும் மகளில் விளக்கேற்றி பாருங்கள் புதுமை துலங்கும் என்றான் அந்த புதிய விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினர் தீச்சுடர் எரியத் தொடங்கியது எல்லோரும் கவனமாக பார்த்தனர் விளக்கின் ஒளி இருவரின் கண்ணில் பட்டு தெரிப்பதை கண்களால் உற்று பார்க்கையில் காராளி கூறினான் பின்புறம் நீளும் நிழலை பாருங்கள் என்று எல்லோரும் கவனமாக பார்த்தனர் பக்கவாட்டில் ஏந்தி நின்ற வலது கையில் தீபம் எரியத் தொடங்கியதும் இருவரின் நிழல்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக படர்ந்து ஒற்றை நிழலாக நீண்டன ஏந்தி நிற்கும் விளக்கின் உயரத்தையும் நிழல்கள் படரும் கோணத்தையும் அவ்வளவு துல்லியமாக வடிவமைத்திருந்தான் காராளி அதை பார்த்த அனைவரும் மெய் மறந்து நின்றனர் காராளி சொன்னான் அந்தரங்க அவையில் காமன் விளக்கில் சுடர் ஏற்றியதும் அவர்கள் ஒளியின் வழியே நிழலுள் கரைவர் தனது நிழல் எது என பிரித்தறிய முடியாத தவிப்பு இரவு முழுவதும் அவர்களை சூழும் காமம் ஒளியால் அல்ல ஒளி ஏற்படுத்தி தரும் இருளுக்குள் தான் மலரத் தொடங்கும் நீர்ம நிலையில் இருக்கும் எண்ணெய் நெருப்பாய் மாறி சுடர்வதைப் போலத்தான் தங்களுக்குள் இருக்கும் உயிர் பற்றி எரிய ஓர் உயிராய் ஒடுங்குவர் அனைவரும் வாயடைத்து போனார்கள் காராளி தொடர்ந்தான் நிழலை இன்னும் கூர்ந்து கவனியுங்கள் என்று அதிர்ச்சியிலிருந்து மீளாதவர்கள் கண்களை அகல திறந்தபடி உற்று பார்த்தனர் தீச்சுடர் அசையும் போதெல்லாம் நீண்டு கிடந்த நிழல்கள் அசைந்து நெளிந்தபடி இருந்தன இருக அனைத்து புரளும் உருவங்களை அவை நினைவுபடுத்தின உருவ அசைவுகள் ஆளுக்கொன்றாக தோன்ற தொடங்கின கனவு ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது எவரும் பேசவில்லை ஏறக்குறைய உரை நிலையை அடைந்தனர் காண்பவரின் கண்ணுக்குள் கனவை நிகழ்த்துவதுதான் கலை என்றான் அவன் காராளி தனது முன்னர் சொன்ன சொற்களை மனதுக்குள் அசை போட்டபடி நின்று கொண்டிருந்தான் பேச்சற்று நின்றிருந்த மயூர் நேரம் கழித்து சொன்னார் இந்த விளக்கு எனது வாக்கை காப்பாற்றியது உன் வாக்கை அழித்து விட்டது என்று அவர் சொல்வதன் பொருள் யாருக்கும் விளங்கவில்லை என்ன தவறிழைத்தான் தான் காராளி என மற்றவர்கள் சிந்திக்கலாயினர் மயூர்களார் சொன்னார் மிக சிறந்த பரிசு பொருளை கொண்டு செல்வேன் என்ற எனது வாக்கை இந்த சிலை காப்பாற்றிவிட்டது ஆனால் அனுபவம் இல்லாதவன் என்ற உனது வாக்கை இது பொய்யாக்கிவிட்டது என்று அரங்கம் சிரிப்பால் நிரம்பியது காராளி சற்றே தலைவணங்கி நின்றான் அந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி நிற்கும் விளக்கன்று இடது கையில் பிடித்திருக்கும் மலர்தான் ஆனால் அது யார் கண்ணிலும் படவில்லை யாரும் அதை பொருட்படுத்தி பார்க்கவில்லை பெரும் படைப்பை உருவாக்கும் கலைஞனுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் காராளிக்கும் அதுவே மிஞ்சியது ஆனாலும் யாரேனும் ஒருத்தரின் கண் அந்த சிறப்பை கண்டறியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அகம் மகிழ்ந்து பாராட்டினார் மயூர் கிளார் மெருகேற்றும் பணியை விரைவில் முடியுங்கள் என்று உற்சாகமாக சொல்லிச் சென்றார் வேலைகள் முன்னிலும் வேகமாக நடந்தன இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து செவ்வியன் ஓலை கொண்டு வந்தான் கொற்றர்களை அழைத்து கொண்டு உடனே வரவேண்டும் என்று ஐம்பது கொற்றர்களோடு இளமருதன் மறுநாள் புறப்படுவதாக முடிவாயிற்று காராளி செய்து கொண்டிருக்கும் காமன் விளக்கின் பணிகள் முடிய இன்னும் ஒரு வார காலமாகும் ஆனால் நாளை தனது மகன் வெறுங்கையோடு போனால் நன்றாக இருக்காது ஏதாவது பரிசு பொருள் கொடுக்க வேண்டுமே என்று எண்ணினார் மயூர் கிழார் ஒன்றும் பிடிபடவில்லை தனித்துவம் இல்லாத பொருளை கொடுத்து விடுவதை மனம் ஏற்கவில்லை சரி விடியட்டும் பார்க்கலாம் என முடிவு செய்தார் மறுநாள் அதிகாலை மலையடிவாரத்தில் உள்ள தனது நிலத்தின் விளைச்சலை பார்க்க மூன்றேர் உழவன் சென்றான் காட்டாரின் அக்கறையில் இருந்தது அவனது விளைநிலம் இரவு கடும் மழை பெய்திருந்தது காட்டாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியிருக்க வேண்டும் இப்போது சற்றே குறைந்திருந்தது ஆனாலும் ஆற்றை கடக்க முடியாது கரையில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அடித்து வரப்பட்ட பெரும் மரத்தின் தூர்பகுதி கரையில் இருந்த பாறையின் இடுக்கில் செருகி நின்றது அதை பார்த்து கொண்டிருந்த அவனின் கண்களுக்கு மரத்தின் மேல் ஈரத்தில் நடுங்கியபடி அமர்ந்திருந்த இரண்டு சிறு உயிரினங்கள் தெரிந்தன அருகில் சென்று உற்று பார்த்தான் அவை என்ன உயிரினம் என்று புலப்படவில்லை இதற்கு முன்பு இவற்றை போன்ற ஒன்றை பார்த்தது இல்லை அவை ஈரத்திற்கு நடுங்கியபடியே இருந்தன பார்க்கவே மிகவும் கவலையாக இருந்தது அவை இரண்டும் குழந்தைகளைப் போல் கண்களால் மிரண்டு பார்த்து கொண்டிருந்தன நீரின் போக்கு அவற்றை பெரும் அச்சம் கொள்ள செய்தது அவற்றால் சிறிதும் நகர முடியவில்லை சற்றே நகர்ந்தாலும் நழுவி நீருக்குள் விழுந்துவிடும் ஆபத்து இருந்தது துணிந்து நீருக்குள் இறங்கி உழவன் அருகில் சென்று அவற்றை காப்பாற்றலாம் என்று எண்ணினான் ஆனால் அருகில் சென்றால் கடித்து விடுமோ என்று அச்சமாக இருந்தது அவை கொடிய நஞ்சாக இருந்தால் என்ன செய்ய முடியும் எனவே இறங்கி போய் பிடிக்க வேண்டாம் அவையாக கரைக்கு ஏறுவதை போல் ஒரு பெரிய கட்டையை எடுத்து கரைக்கும் அவை இருக்கும் கொப்புக்கும் இடையில் பாலம் அமைத்தான் ஆனால் அவையோ அச்சத்தில் நடுங்கியபடி சிறிதும் நகராமல் அப்படியே ஒண்டிப்போய் நின்றன துணிந்து நீருக்குள் இறங்கி அவற்றின் அருகில் சென்றான் அவை இரண்டும் பயந்து பம்மின அவற்றை பிடித்து கொண்டு கரைக்கு வந்தான் அவை ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்தன விசித்திர வடிவம் தாங்கிய விலங்கை அவன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தான் குடித்தலைவர் மயூர் கிளாரிடம் கொண்டு போய் கொடுப்போம் என முடிவு செய்து கிளாரின் மாளிகைக்கு வந்தான் அவரோ மகனை கொற்றர்களுடன் மதுரைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார் வாழ்த்து சொல்ல வந்த பாணர் கூட்டம் ஒன்று அங்கு காத்திருந்தது மாளிகையின் உள்ளே வந்த உழவன் இந்த புதுமையான விலங்கை பாருங்கள் என்று சொல்லி அவற்றை வெளியே எடுக்க முயன்றான் அவை உழவனை விட்டு வெளியே வராமல் அவனது ஆடைக்குள் ஒடுங்கி பம்பின அவன் இடுப்பை பிடித்து இழுத்து வெளியே விட்டான் வட்ட வடிவ கண்களால் மிரண்டு மிரண்டு விழித்தன மையூர் கிழாரும் உடன் இருந்த அனைவரும் அந்த விலங்கை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் யாரும் இதற்கு முன் இவற்றை பார்த்தது இல்லை இவை என்ன வகை விலங்கு என ஆளுக்கு ஒரு விளக்கத்தை அளித்து கொண்டிருந்தனர் சற்று தள்ளி இருந்த பாணர் கூட்டத்தின் முதியவன் ஒருவன் எட்டி பார்த்தபடி சொன்னான் இது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு பெரும் மழையில் அடித்து தரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று பாணனின் குரல் வியப்பை ஏற்படுத்தியது அவற்றின் மீதான வியப்பு இன்னும் அதிகமானது அதுவரை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த மயூர் கீழார் இப்போது அருகில் வந்து அவற்றை தொட்டுத் தூக்கினார் அவை அஞ்சி மிரண்டன புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை நினைவுபடுத்த அவரை தேடி வந்தான் இளமருதன் தந்தையின் கையில் புதுமையான விலங்குகள் இருப்பதை பார்த்தான் அவை என்ன விலங்கு என அவனுக்கு புரியவில்லை அவற்றின் தோற்றம் சற்றே அருவறுப்பை ஏற்படுத்துவது போல் இருந்தது மயூர் கிளார் சொன்னார் மகனே நீ எடுத்து செல்ல வேண்டிய பரிசுப் பொருட்கள் தாமாக வந்து சேர்ந்திருக்கின்றன இவற்றையா அருவறுப்பு கொண்ட இந்த விலங்குகளையா எடுத்துப் போகச் சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அவன் ஆம் பாண்டியவேந்தன் நிமித்தம் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கையுள்ளவன் இளவரசனின் மனவிழாவின் போது பரம்பு நாட்டின் தெய்வவாக்கு விலங்கு மதுரைக்கு வந்து சேர்வதை மிக நல்ல நிமித்தமாக நினைப்பான் எவராலும் கொடுக்க முடியாத பரிசு பொருளை இத்தனை மாதங்களாக தேடிக்கிடந்தோம் அல்லவா இதோ உரிய நேரத்தில் தானாக வந்து சேர்ந்திருக்கின்றன இவற்றை நீ கொண்டு செல் இரு வாரங்கள் கழித்து மணவிழாவுக்கு காமன் விளக்கோடு நான் வந்து சேருகிறேன் என்றான் சுற்றி இருந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள் மயூர் கிளாரின் குரலில் இருந்த உற்சாகம் இளமருதனையும் தொற்றியது இரட்டை குதிரைகள் இழுத்துச் செல்லும் ஐந்து பெருவண்டிகள் மதுரையிலிருந்து வந்திருந்தன அவற்றில் கொற்றர்கள் ஏறி அமர்ந்தனர் அவர்களுக்கு இடையில் சதுர வடிவ கூண்டுக்குள் மிரட்சி விலகாமல் இவை இருந்தன ஆலாவை சுண்டியபடி மதுரையை நோக்கி புறப்பட்டான் இளமருதன் வெங்கல் நாட்டு மன்னனின் வளாகம் முழுவதும் இதுவே பேச்சாக இருந்தது வேந்தனை வியக்க வைக்கும் பொருளோடு மகனும் இளவரசனை வியக்க வைக்கும் பரிசு பொருளோடு தந்தையும் மதுரைக்குள் நுழைய உள்ளனர் இது வெங்கல் நாட்டுக்கு நல்ல பலனை தரும் என்று கருதினர் மயூர் கீழாரை பார்த்து பாட வந்த பாணர்கள் பாடாமலேயே பெரும் பொருளை பரிசாக பெற்றனர் நீங்கள் சொன்ன செய்தி ஏற்படுத்தியதை விட பெரும் மகிழ்வை உங்கள் பாடலால் ஏற்படுத்திவிட முடியாது என கூறியபடி மயூர் அள்ளி வழங்கினான் அவர்கள் அவை நீங்கி வெளியேறினர் முகத்தில் கவலையின் ரேகை படர்ந்திருந்தது அன்றைய பகல் முடியும் முன் வெங்கல் நாட்டின் எல்லையை கடந்தனர் பேச்சற்ற நெடும் பகலாக அது இருந்தது நீண்ட பொழுதுக்கு பிறகு இளம் பாணனை பார்த்து மூத்த பாணன் கேட்டான் பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு வந்து சேர்ந்ததைப் பற்றி என்ன நினைக்கிறாய் என்று பாரி இனி தனது ஆற்றலை இழக்கத் தொடங்குவான் என்று கூறினான் பதில் கேட்ட மூத்தபாணன் சற்றே அமைதியோடு நடந்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட இளம்பாணனின் கேள்வி முடியும் முன் மூத்தபாணன் சொன்னான் இறங்கி அடிக்கப் போகிறான் வேல் பாரி என்று